உன்னத மீட்பராம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவினுடைய பலத்த கரம் உங்களை பலப்படுத்தி ஆவியானவர் தானே உங்களை ஆசீர்வாதத்தின் சமாதானத்தின் சந்தோஷத்தின் பாதையில் அனுதினமும் நடத்தி மகிமைப்படுவாராக. 2 தீமோத்தேயு 3:5 விசுவாசத்தின் பிள்ளைகள் இன்றைக்கு தங்களை சூழ்ந்திருக்கிற உலக பிரகாரமான மாம்சிக பிரகாரமான அசுத்த ஆவிகளால் நிரப்பப்பட்ட பலவிதமான ஜாதி ஜனங்களுடைய சுவாபங்களை இன்றைக்கு நமக்கு அவர் சுட்டி காட்டுகிறார். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விற்று விலகு. இன்றைக்கு உலகில் எல்லாரும் ஒவ்வொரு பக்தியின் அடையாளங்களோடு தான் இருக்கிறார்கள். தீவிரவாதிகளை பாருங்கள், அவர்கள் ஏதோ ஒரு பக்தியில் விழுந்து எழுந்து கும்பிடுவது போல காட்டிவிட்டு ஈவிரக்கம் இல்லாமல் பெரியோர் சிறியோர் குழந்தைகள் என்று எல்லாரையும் சுட்டு அவர்களை கொலை செய்யக்கூடிய கூட்டங்களை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். பல விதமான பக்தி ஆசாரங்களில் மூழ்கியிருக்கிறது போல வெளி அடையாளங்களில் உடலெல்லாம் பலவிதமான அடையாளங்களை பூசிக்கொண்டு பக்தியில் திரிகிறவர்கள்தான் இன்றைக்கு மத வெறியர்களாய் இன்றைக்கு ஆயிரம் ஆயிரமான மக்களை அவர்கள் அழிக்கிறவர்களாக அடிக்கிறவர்களாக கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். பக்தியின் வேஷத்தை போட்டுத்தான் இன்றைக்கு லஞ்சம் வாங்குகிறார்கள், பொய் சொல்லுகிறார்கள், ஏமாற்றுகிறார்கள், வேசித்தனம் படுகிறார்கள், துன்மார்க்கம் செய்கிறார்கள். பல விதமான பக்தி அடையாளங்களிலே மூழ்கியிருக்கிறவர்கள் தான் கள்ள தொழில் செய்கிறவர்கள், கலப்படமான வியாபாரம் செய்கிறவர்கள். எங்குமே பாருங்கள், ஏமாற்றுகிறவன், மோசக்காரன், கொலைகாரன், விபச்சாரக்காரன், துன்மார்க்கன், பொய்யன், கொலைகாரன், அநீதிக்காரன், வஞ்சகன், இவர்களெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் வெளியில் ரொம்ப பெரிய பக்தியில் அவர்கள் இருப்பார்கள். இது கடைசி காலத்தின் ஒரு அடையாளம் என்று ஆவியான தேவன் விசுவாச உலகில் உள்ள தேவ ஜனங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஆகவே பக்தியின் வேஷத்தை போட்டு அதன் பலன் இருக்கிறது, அதுதான் பரிசுத்தம், நீதி, உண்மை, நேர்மை, உத்தமம், தியாகம், அன்பு, மன்னிப்பு என்கிற பரிசுத்த பலன் இருக்கிறது. அந்த பலன் இல்லாத ஜனங்கள் எவராக இருந்தாலும் சரி, அவர்களை விற்று விலகிவிடு. அவர்களோடு எந்த விதமான நீ தொடர்புகளிலே நீ ஓடாத, நினைக்காத, நடக்காத என்று ஆவியானவர் நம்மை எச்சரிக்கிறார். ஏன் இன்றைக்கு விசுவாச உலகிலும் கூட வெளி வேஷங்களை போட்டு ஏமாற்றி கலகம் பண்ணி மோசம் பண்ணி திரிகிற கூட்டங்கள் பெருகியிருக்கிறது. குடும்ப சூழ்நிலைகளை எடுத்துக்கொண்டாலும் கூட சொந்த மந்தங்கள் மத்தியில் எவ்வளவோ பக்தியோடு இருக்கிறவர்கள் போல காட்டிக்கொண்டாலும் இதோ அவர்கள் கலகம் பண்ணி குடும்பங்களை பிரித்து பிறர் பேர் பழி போட்டு மோசம் பண்ணி நாசம் பண்ணி இப்படிப்பட்ட சுவாபங்களில் வாழுகிறவர்களை நாம் பார்க்கலாம். அவர்களுடைய உறவுகளை விற்று நாம் விலகிவிட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். என் அன்பான தேவஜனங்களே, எவரையுமே நாம் விரோதியாக நினைக்க வேண்டாம். ஆனால் அவர்களோடு கூட இருளான தாறுமாறான வழிகள் நடக்கிறவர்களோடு கூட நாம் எந்த விதமான கலந்துரையாடல்களோ சம்பந்தங்களோ வைத்துக்கொண்டு நாம் ஒருபோதும் தெரியக்கூடாது. நாம் கிறிஸ்து இயேசுவின் வழியில் நடக்க வேண்டியவர்கள். சத்தியத்தின் வழியில், சமாதானத்தின் வழியில், தியாகத்தின் வழியில், பரிசுத்தத்தின் வழியில், நீதியின் வழியில், மன்னிப்பின் வழியில் நடக்கவே தேவன் நம்மை அழைத்தார். இதுவே நித்தியத்தின் வழியாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. ஆகவே தீமையானவைகளை விட்டு விலகக்கூடிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த உலகம் வெளி வேஷங்களிலே திரிகிற அக்கிரமக்காரர்களும் துரோகிகளும் துன்மார்க்கர்களை கொண்ட உலகம், ஆண்டவரே அப்படிப்பட்டவர்களுடைய உறவுகளை விட்டு நாங்கள் விலகி எப்பொழுதும் நீதியோடு, நேர்மையோடு, உத்தமத்தோடு, பரிசுத்த சிந்தையோடு வாழக்கூடிய ஆண்டவரே ஜனங்களோடு உறவு வைக்கவும், எல்லாவற்றுக்கும் மேலாகும்படி வேதத்தின் உறவு வைக்கவும், தேவனே எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் உண்மையில் நாங்கள் ஐக்கியப்பட்டு வாழவும் எங்களுக்கு பலன் தருவீராக. நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.